பேரரசன் போஜராஜன் அறிவு நிரம்பியவனாகவும் கலை உள்ளம் படைத்தவனாகவும் விளங்கினான். அவருடைய அரசவையில் புலவர்களும் அறிஞர்களும் மதிப்புடன் வீற்றிருந்தார்கள். வழக்கம்போல் பேரரசர் போஜராஜன் அரியணையில் அமர்ந்திருந்தார். அங்கே வந்த புலவர் ஒருவர் அவரை பணிவாக வணங்கினார். பேரரசே, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மனைவியும் எந்த தவறும் செய்யவில்லை. அப்படி இருந்தாலும் என் தாயார் எங்கள் இருவர் மீதும் கோபப்பட்டு எரிந்து விழுகிறார். அவர்தான் அப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்த்தால் என் மனைவியும் அதுபோன்றே நடந்து கொள்கிறாள். என்ன சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் இருவர் கோபத்தையும் எப்படி போக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் உதவியை நாடி வந்தேன். நீங்கள்தான் அவர்கள் இருவர் கோபத்தையும் போக்கி அருள வேண்டும் என்று வேண்டினான். அவையில் இருந்தவர்கள் இதை கேட்டார்கள். இவர் தாயும் மனைவியும் காரணமில்லாமல் கோபம் கொள்கிறார்கள். இதை இங்கே வந்து எதற்காக முறையிட வேண்டும்? அதற்கு பேரரசால் என்ன செய்ய இயலும் என்று நினைத்தார்கள். அவரை அன்புடன் பார்த்தான் போஜராஜன். பொற்காசுப்பை ஒன்றை வருவித்து அவனிடம் அன்பளிப்பாக வழங்கினான். புலவரே, வறுமை ஒரு குடும்பத்தை வாட்டும் போது காரணமில்லாமல் கோபம் வரும். இந்த பொற்காசுகள் உங்கள் வறுமையை போக்கும். இனி உங்கள் தாயாரும் மனைவியும் காரணமில்லாமல் கோபம் கொள்ள மாட்டார்கள் என்றார். அரசனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மகிழ்ச்சியோடு புலவர் வீடு திரும்பினார். வறுமையானது உயர்குடியில் பிறந்தவர்களிடத்தும் இழிவை தரும் சொற்கள் பிறப்பதற்கு காரணமாகிய சோர்வை உண்டாக்கிவிடும். இதைத்தான் வள்ளுவர் பேசுகிறார். இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.